காலம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் மலர்கிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அல்வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அல்வேண்டி பணிகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் தர்மையான வெள்ளிக்கிழமையில் நாம் சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த தெய்வீக பலியில் நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டை வழிநடத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும், நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தந்தையின் என்று
முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1-12 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசி கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை உருவான அன்னாவும் கயபாம், யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களையும் மூப்பர்களையும் உடன் நலமறிந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்டக்கள், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக.
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் ஆள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். பல்லவி கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினி நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பவும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3வது முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து, வலப்பக்கமாக வலைகளை வீசுங்கள் என்று ஒரு அழகான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் வருகிற போது கடைசி காலகட்டத்தில் எல்லோரும் கல்லறையிலிருந்து உயிர் பெற்று விடுவார்கள்,
ஒரு சில நபர்கள் வலப்புறமாகவும் ஒரு சில நபர்கள் இடப்புறமாகவும் நிற்பார்கள். அதற்கேற்றவாறு நான் நீதியை வழங்குவேன் என்று சொல்வார். அதே போல விபிலியத்திலே வாசிக்கிறோம், வலப்புறம் ஒவ்வொருவரும் நல்லவர்களை அழைக்கிறார், வலப்புறமாக இருப்பவர்கள் எல்லோரும் நன்மை செய்தவர்கள், வலப்புறம் இருப்பவர்கள் எல்லோரும் ஆண்டவரின் அருகாமையில் ஆண்டவர் உகந்த வாழ்வை வாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் விவிலியத்திலே வாசிப்பதும் உண்டு. விவிலிய அறிஞர்களும் அதை கூறுகிறார்கள். இந்த பின்புலத்தில் இன்றைய நர்ச்சியை நான் பார்க்கிற போது, வலப்பக்கமாக வலையை வீசுங்கள் என்றால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவநம்பிக்கையை விட்டுவிட்டு நம்பிக்கை பக்கமாக வாழ்வை செலுத்துங்கள். முடங்கி போயிருக்கிறீர்களே, சோர்ந்து போயிருக்கிறீர்களே, இடப்புறமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வலப்புறமாக வாழுங்கள். வலப்புறமாக உன்னுடைய வலையை வீசுங்கள், நீங்கள் தேவையான மீன்களை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வை வலப்புறமாக செலுத்த வேண்டும், அதாவது நல்லவை பக்கமாக செலுத்த வேண்டும், நல்லவர் பக்கமாக திரும்ப வேண்டும், நல்ல செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், நல்ல நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள், இன்றைய காலகட்டத்தில் அதுவும் இந்த உலகத்தில் இப்பொழுது மக்களுக்கு உறுதி ஊட்டக்கூடிய வார்த்தை கொடுக்க வேண்டும். அவநம்பிக்கையான வார்த்தை, அவ்வளவுதான் உலகம் அழிந்தது, அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்தது என்ற அவநம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கக்கூடாது, இடதுபுறமாக இருக்கிற வார்த்தையை கொடுக்கக்கூடாது, வலதுபுறமாக இருக்கிற நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிறார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்து அருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்று பின் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிழ்ப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். உமதே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமதி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமதி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமதி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும்.
இயேசு வந்தார் என் வாழ்வை நீ மாற்றி நின்றார் என்னோடு நீ பேச வந்தார் என் வாழ்வை நீ மாற்றி நின்றார் என் தெய்வமே என் தெய்வமே நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது பரிபிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் இந்நாளும் மகிழ்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக